இதுல இருந்து ஸ்கிபிடி டாய்லெட்ல இருந்து மான்ஸ்டர் ஸ்கிபிடி டாய்லெட் வரைக்கும் அழிக்க போறோம் இன்னைக்கு. அதுவும் எனக்கே தெரியாத இந்த கேமராமேனா இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அப்கிரேட் வெர்ஷனுக்கு மறுபடியும் மேக்ஸ் லெவல்ல இன்னைக்கு ஸ்கிபிடி டாய்லெட்டை நம்ம பொழந்து கட்ட போறோம். இன்னைக்கு வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு ஸ்கிபிடி டாய்லெட் பிடிக்குமா இல்ல கேமராமேன் ஸ்குவாட் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துட்டு பாருங்க. Hey guys, welcome to Lovely Box. இன்னைக்கு நம்ம Roblox ல cameraman versus stupidity toilet க்கு அப்கிரேட் வெர்ஷன் தான் ப்ளே பண்ண போறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம cameraman squad-ஆ தான் ப்ளே பண்ண போறோம். நமக்கு ஆப்போனண்டா வர போறவங்க stupidity toilet-ஆ வர போறாங்க. அது நிறைய cameraman-ஐ சலையா மாத்தி வச்சிருக்கானுங்க. நம்மளும் அப்படி தானோ அங்கேயே ஓடுறது. உங்க போருங்க, எவ்வளோ பெரிய கேமராமேன் ஒருத்தன் ஓடுறான். ஓகே, இந்த சைடு இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனாக தான் இருக்காங்க. இந்த சைடு கேமராமேன் இருப்பாங்க, அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஸ்டிபிடி டாய்லெட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஆத்தாடி ஆத்தி, எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. நல்ல வேலை அவன் நம்ம டீமாக போனான், இல்லைன்னா காலையே நசுக்கி எடுத்துருப்பான் நம்மளை. அங்கே குதிச்சு குதிச்சு வர்றது ஸ்டிபிடி டாய்லெட் தானே இது. எங்க நம்மளே அடிக்குதுங்க இது. இரு, உன் மண்டை மேலே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன் போ. ஓகே, அது ஸ்டிபிடி டாய்லெட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டு டாய்லெட்டுக்குள்ளே போக வச்சிட்டேன். நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. நம்ம எத்தனை ஸ்டிபிடி டாய்லெட் அழகிறோமோ அது கில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அந்த கில்ஸை வச்சு நமக்கு அப்கிரேட் ஆகலான்னு நினைக்கிறேன். இங்கே போருங்க, எவ்வளோ பெரிய ஸ்டிபிடி டாய்லெட்டு பக்கத்தில் போருங்க. கேமராமேன் டிவி மேன் சொல்லிட்டு எல்லாமே போட்டு புலந்தெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சைடே நம்ம பேரக்கூடாது. போனோம்னா நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லை. இங்கே போருங்க, இங்கே ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுகிட்ட போனால் அடிக்குமோ? இருங்க, இது மேலே ஏரியா. தூக்கி போட்டுருச்சா? இது மேலே ஏறி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு இதையும் சாவிடுச்சிடலான்னு பார்த்தா நம்மளால மேலே ஏற முடியலைங்க. பக்கத்தில் போனாவே நம்மளை தூக்கி போட்டுருது. அங்கே பாருங்க, டிவி மேன் பெருசாக ஒருத்தன் வந்துட்டான், போட்டு தள்ளிட்டான் அந்த ஸ்டிபிடி டாய்லெட்டை. நமக்கு கிடைக்க வேண்டிய கில் அவனுக்கு போயிருச்சு. டோன்ட் டோரி, பி ஹாப்பி. நமக்குன்னு ஒருத்தன் வந்து மாட்டாமையா போக போறான். அவன் போனா என்ன? இங்கே போருங்க, இங்கே ஒருத்தன் போறான். இது அந்த ரேடியோ மேனுங்க. அவன் பேர் ஐயனா என்னமோ சொல்லுவானுங்களே. இவன் ரொம்ப மோசமானவன், அவன் கிட்ட போகக்கூடாது. என்னதான் நம்ம டீம்மேட்டாக இருந்தாலும் அது அது காடா. அங்கே போருங்க, ஸ்கிபிடி டாய்லெட் காடு. காடு கிட்ட போய் வரம் கேட்க வேண்டியதான். நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி சூப்பராக பாஸ் பண்ணிடுவீங்க. இல்லைனா ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்படிலாம் சப்ஸ்கிரைப் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ண தோண மாட்டேங்குது உங்களுக்கு. இங்கே ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் தனியாக மாட்டிச்சுங்க. இது மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலான்னு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. எஸ், எப்படியோ இது மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை கொண்டுட்டேன். இந்த கில் நமக்கு ஆட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிபிடி டாய்லெட் பாய் பாய். நரகத்துக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணு. நீ பண்ண கெட்டதுக்கு நரகத்துக்கு தான் போவேன். ஓகே, நம்ம ரெண்டு கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். எவ்ரி 10 கில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கின் அன்லாக் ஆகும். அதாவது இப்போ நம்ம கேமராமேனாக இருக்கும், இதிலே ஒரு ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகும். முன்னாடி பாருங்க. ஸ்டிபிடி டாய்லெட் கார்டு பக்தர்களே, லவ்லி பாஸ் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளார்களோ அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் பணக்காரனாவீர்கள். இல்லையெனில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்குங்க. கார்டே சொல்லிட்டார் நீங்கள் பணக்காரன் ஆகணும்ல, சீக்கிரம் சப்ஸ்கிரைப். ஏன்னா இவன் எதுக்கு நம்மளை பார்த்து துரத்தி வரான்? என்னடா என்ன சொல்கிற, நம்மளும் தான் சொல்கிறானா இல்லை மாற்றி வேற யாரையாவது சொல்கிறானா? இருக்கு எல்லாம் நம்ம டீம்மேட்டு தாங்க. டீம்மேட்டே டீம்மேட்டை போட்டு அடிக்கிறானுங்க. ஓகே, நமக்கு ஸ்டிபிடி டாய்லெட் கிடைக்கிறானுங்களான்னு பார்க்கலாம். அங்கே ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் இருக்காங்க. இவனை போய் ப்ரெஸ் பண்ணி நம்ம கில் எடு. இவர் ஆளக்கணா டே, இங்கேருந்து ஸ்டிபிடி அதுக்குள்ளே கில் எடுத்துறானுங்களா? என்ன பறக்க விட்டீங்க என்ன? இன்னொரு அது உங்கள் பூர்வம் எவ்வளோ பெரிய ஸ்டிபிடி டாய்லெட்டு. ஆஹா, மான்ஸ்டர் ஸ்டிபிடி டாய்லெட் பறந்துலாம் போகுது. அது திரும்பி வரதுக்குள்ளே எங்க இதே இருங்க, கலர் கலராக வராடுங்க. பெரிய பெரிய ஸ்டிபிடி டாய்லெட்டாக இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் சின்னதாக சுற்றுது, அதை போய் கில் எடுத்துட வேண்டியதான் நம்ம. இதை ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது இந்த கில்லை எடுத்துடணும். ஓசி கில் எடுத்துருவானுங்க இல்லைன்னா இஎஸ் எப்படியும் ப்ரெஸ் பண்ணி அந்த கில்லை எடுத்தாச்சு நம்ம. ஆஹா, நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. அடே, எவன்டா அடிக்கிறது? சொல்லிட்டு அடிக்கடா. எவன் அடிக்கிறானே தெரியாமல் கடைசி வரைக்கும் நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம்.
நம்ம டீம்மேட்டே நம்மளை அடிக்கிறானுங்களோ, இவனுங்கக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இங்கே போகிறங்க, பெரிய டிவி, பெரிய கேமரா, எல்லாம் பெருசு பெருசாக இருக்கானுங்க. நம்ம மட்டும் குட்டியாக கட்டருமு மாதிரி இருக்கும், காலை வச்சு நசுக்கிற போகிறானுங்க. இங்கே இங்கே போகிறங்க, நிறைய ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் காமோக்கு போயிருச்சாட்டுக்கு. இதை யூஸ் பண்ணி இதோட கில் எடுத்துட வேண்டிதான். எப்போடா எப்படியோ காமோக்கு போனேன், ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை கொண்டு அதோட கில்லை நம்ம எடுத்தாச்சு. பக்கத்துலேயும் இன்னொன்று இருக்குது, இந்த கில்லையும் நம்ம எடுத்துட வேண்டிதான். இஎஸ் இதோட கில்லையும் நம்ம எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கில் பண்ணோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடலாம். இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு, அது பின்னாடியே நானும் துரத்திக்கிட்டு இருக்கேன். அது நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு முட்டை செவருக்குள்ளே போய் மாட்டுவோம். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை கொண்டுற வேண்டிதான் நம்ம. நமக்கு கில்லு தேவை. எங்கே போய்கிட்டே இருக்குது இது பாருங்க, சுற்றி சுற்றி போகுது. போச்சா, எங்கே போச்சுன்னு தெரியலையா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆ, இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இருக்குங்க. ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு. ஆ, ப்ரெஸ் பண்ண விட மாட்டேங்குதே. இருங்க, என்ன போச்சு, ஒட்டோடி ஓத்தி, ஏன்னா இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. துளி கொண்டு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் தானே நம்ம பார்த்தோம், இவ்வளோ பெருசு நம்ம பார்க்கவே இல்லையே. ஆ, இங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இருக்குங்க, இதை ப்ரெஸ் பண்ணி. எஸ், இதோட கில்லு நமக்கு கிடச்சிருச்சு. போகிற போக்கில் அதுவாக வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிச்சே. போகிற போக்கில் ஒரு லுக்கை விட்டு வந்து மாட்டிக்கிச்சே, வந்து மாட்டிக்கிச்சே. சுற்றி எங்கே பார்த்தாலும் கேமராமேனாக தான் இருக்கிறானுங்க. ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டே காணோம். அப்படியே ஸ்டெபிலிட்டி டாய்லெட் வந்துச்சுனாலும் நமக்கு முன்னாடி மீந்திட்டு போய் கில் எடுத்துடுறானுங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இருக்குது. இது மண்ட மேலே ஏறி எப்படியாவது பட்டனை ப்ரெஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். சைலண்டா ஏறணும், அது பார்த்துச்சுன்னா நம்ம அப்படியே முழுங்கிரும். ஓகே, இந்தங்க வலி கொடுத்து போச்சுடா, தூக்கி போட்டுருச்சு. அது பெரிய ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கதையை முடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டெபிலிட்டி டாய்லெட் மாட்டிக்கிச்சு. அது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ஒரே கலர் ரெண்டு மாங்காய் கிடைக்க போகுது. ஒரு கிலோ எடுத்தாச்சு, இன்னொன்று ஆனால் இன்னொருத்தன் எடுத்துட்டான், நமக்கு கிடைக்கல. ஓகே, ஹேல் ரைட், நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வா, 9 கில் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு கில் பண்ணால் போதும், நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடலாம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா, எந்த பக்கமுமே ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இல்லை, இங்கேயும் இல்லையா? அடா போங்கடே, நான் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கூட கிடைக்கல. காடு, ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கூட கிடைக்கல. உங்கள் சிசிஐ பிள்ளைகளை, ஐயோ ஐயோ, நான் கேட்கறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய சிசிஐ பிள்ளைகள், நான் சின்ன சின்ன ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கேட்டேன், காடு இவ்வளோ பெருசு கேட்கல. அந்த மலமாடு ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கூட சண்டை போடுற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பு இல்லை காடு. நானே குட்டியாக இருக்கேன், கட்ட இரும்பு மாதிரி. அதுக்கிட்ட போனால் நசுக்கி வச்சிடும் நம்மளை. இங்கே இங்கே ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டுக்கு கீழே ஒரு குட்டி இருக்குதுங்க, குட்டி போட்டிருக்குமோ ஒரு வேலை. இது இந்த ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை கொண்ட வேண்டியதான். அதான் நின்ன, எங்கே வர்ற? ஒன்னா மட்டும் நான் உன்னை விட்டுருவா, உன் பின்னாடியே துரத்திட்டு வந்து இன்றைக்கி உன் கதையை முடிக்காம விட மாட்டேன். அது எலி புழுக்க மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் எங்கிட்டு இருந்து. அதனால் இங்கே ஒன்று பெருசு மாட்டிக்கிச்சு. இதோட கதையை முடிச்சிட வேண்டியது. இதையும் ஜம்ப் பண்ணி மேல இருக்க பட்டனை பிரஸ் பண்ண முடியலங்க. ஓகே, இருங்க இருங்க, அச்சோ தப்பிச்சிச்சே. இந்த ஸ்டெபிலிட்டி டாய்லெட் ஒரு இடத்துல ஆடாம நின்னுச்சுனாதான் அந்த பட்டனை பிரஸ் பண்ண முடியும். ஆனா இது ஆடிக்கிட்டே இருக்கு, பட்டனை பிரஸ் பண்ணவே முடியல. வேற வழி இல்லை, ஏறி உள்ள குதிச்சிட வேண்டியதா. டாய்லெட்டுக்குள்ள குதிச்சிட்டேன், இதான் கரெக்டான சான்ஸ். பட்டனை ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இஎஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் என்ன, ஆ சவுண்டு கேட்குதுங்க. நியூ ஃபார்ம் அன்லாக்டுன்னு காட்டுது. இஎஸ், நம்ம 10th கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இஎஸ், 10 கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நமக்கு நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கப்பா, என்னடா அது கேமராமேன் தடியே. நம்ம இப்போ ஆளு மட்டும் பல்காக மாறல. முன்ன வந்து கேமரா நல்லா நோட் பண்ணி பாருங்க, முன்ன கம்ப்யூட்டரில் வைக்கிற வெப்கேம் இருந்துச்சு, இப்போ படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கேமரா வந்துட்டோம். ஆனால் இங்கே நம்மளை விட பெரிய ஆளுகளாக நிறைய பேர் இருக்காடுங்க. அந்தளவுக்கு நம்மளும் அப்கிரேட் ஆகணும், அதுக்கு நிறைய கில் பண்ணணும், அதுக்கு ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை கண்டுபிடிக்கணும். எந்த ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை பார்த்தாலும் நமக்கு முன்னாடி அவனுங்க கொண்டுறாங்க. எப்படி நமக்கு போய் கில் கிடைக்க போகுது? டேய், எங்கடா மேலேருந்து பிறந்து உழுந்து விழுகிற அந்த ஸ்டெபிலிட்டி டாய்லெட் கடவுளுக்கே நம்ம சொன்னது கேட்டுச்சாட்டுருக்கு. அதனால தான் ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை மேலேருந்து வரமாக கொடுத்துருக்காரு. இவனை ப்ரெஸ் பண்ணிட வேண்டிதான். ஓகே, இவன் கில்லை நம்ம எடுத்தாச்சு. வேறு ஏதாவது ஸ்டெபிலிட்டி டாய்லெட் நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்னாடி நம்மள மாதிரி பைவான்ஸ் தான் போகிறானுங்க. ஸ்டெபிலிட்டி டாய்லெட் உன கூட காணாமே இங்க ஒண்ணு இருக்குங்க. ஓகே, இது கரெக்ட்டா போய் பிரஸ் பண்ணி, ஆஹா ஓடிடுச்சே. ஏ நின்னு, ஸ்டெபிலிட்டி டாய்லெட் எங்க ஓடுற? நீ ஓடனா நான் கண்டிப்பா உன்னை ஓட மாட்டேன். நீ ஜம்ப் பண்ணி ஓடனா மட்டும் என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருவியா? ஸ்டெபிலிட்டி டாய்லெட் மேல இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த டாய்லெட் உள்ள போவீங்களா பார்த்தா அது நிக்கவே மாட்டேங்குது. பாருங்க, ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டேங்குதுங்க. வேணுனே ஓடிக்கிட்டு இருக்கு, நின்னா மாட்டிக்கும்னு அதுக்கே நல்லா தெரியும் மாட்டுக்கு, அதனால நிக்க மாட்டேங்குது. ஸ்டெபிலிட்டி டாய்லெட் ஒழுங்கா நின்று அடப்பாப்பா, அதுக்கு துரத்தி துரத்தி எனக்கு மூச்சு தான் வாங்குது, அதுக்கு நிக்கவே மாட்டேங்குது. இங்க ஒன்று பெருசா இருக்கு, ஆனா இதுவும் நிக்க மாட்டேங்குது. சீக்கிரம் இதை பிரஸ் பண்ணு, எவனாவது வந்து ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிருவானே. ஆஹா, வரா, அங்கே ஒருத்தன் டிவி மண்டையன் போச்சு போச்சு போச்சு. இன்னுங்க, டிவி மண்டையன் பவரை யூஸ் பண்ணி கில் அடிச்சிட்டான். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம், அது நடந்துருச்சு. அந்த டிவி மண்டையனுக்கெல்லாம் பாருங்க பவர் இருக்குது, நமக்குலாம் ஒரு பவரும் இல்லை. நம்ம வெறும் டம்மி பாபாவாட்டுக்கு, அவனுங்களுக்குலாம் பவர் இருக்குது, நமக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இருக்கிறது நமக்கு தான் தெரியலையோ. இங்கே ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டி டாய்லெட் இருக்குங்க, ஆனால் இதை ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியல. இங்கே ஒன்று பெருசு இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிட வேண்டிதான். இங்கேயும் அவனும் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் கில் எடுக்கணும், கில் எடுத்துரு, கில் எடுத்துரு. இஎஸ் கில் எடுத்தாச்சு. எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி டாய்லெட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. நியூ ஃபார்ம் அன்லாக்டாயிருக்கு.
ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. என்னடா ஸ்பீக்கர் மண்டையன் வந்திருக்கான், இவனுக்காவது ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்களா? என்னங்க இவன் நடக்கிறதே ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பக்கத்துல ஸ்டிபிடி டாய்லெட் இருக்கானுங்க, அவனுங்களை போய் தொடர்ந்துக்குள்ளேயே அவனுக்கு ஓடிடுவானுங்களாட்டுக்கு, அவ்வளவு பொறுமையா போறான். ஓகே, இங்க ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் இருக்கான், இவனை கரெக்டா பிரஸ் பண்ணி வேணோட கில் எடுத்துடணும். எடுத்துட்டு நான் வந்துகிட்டே இருக்கானே, இருங்க அவன் மேல ஜம்ப் பண்ணி ஏறி மேல உட்காந்து பிரஸ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டா இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் கில் எடுத்தாச்சு. இதுல அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டிபிடி டாய்லெட் இங்க ஒன்று இருக்கு, இதோட கில்லிங் எடுத்துடலாம். என்னங்க நம்ம இவ்வளவு பெருசு வளர்ந்தோம், அந்த ஸ்டிபிடி டாய்லெட்டுக்கு சின்னதா தெரியறோம். நம்ம பக்கத்துல இன்னொரு பெரிய மண்டையம் வந்துட்டான், அவன் அந்த கதையை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்துல போ தேவையில்லை. ஓகே, இங்க ஒரு சின்ன ஸ்டிபிடி டாய்லெட் போகுது. இரு, ஒண்ணு இன்னைக்கு இவ்வளவு வேகமா போகுது, நம்ம பொறுமையா போறோம், அது வேகமா போகல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேடியோ மண்டையம் வேஸ்ட்டுங்க, சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடணும். ஏன்னா இவன் நடக்கிறதையே பாருங்க, ரொம்ப பொறுமையா நடக்கிறான். இங்கே பாருங்க, மூணு ஸ்டிபிடி டாய்லெட், மூணு கில்லு கிடைக்க போகுது நமக்கு. அஜயம் சரிச்சே. ஓகே, இங்க ஒண்ணு முட்டு சந்தல மாட்டிக்கிச்சு, இதுவும் தப்பிச்சிச்சு. ஆளு மட்டும் தான் பார்க்கவே பை ஒன் மாதிரி இருக்கான். இந்த ரேடியோ மண்டையை வச்சு ஒன்றும் பண்ண முடியல நம்மளால, அதனால நம்ம மறுபடியும் சின்ன கேரக்டரா மாறிக்கலாம். இப்போ மாட்டுங்கள, இந்த ஸ்டிபிடி டாய்லெட் தானா வந்து மாட்டுது பாருங்க நம்ம கிட்ட. என்னையும் அடிக்கிற செத்துப்போ. ஓகே, அதோட கிளியும் எடுத்தாச்சு. நம்ம நியூ ஃபார்ம் அன்லாக்டு, எஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆக போறோம். நாலாவது ஸ்கின் டைட்டன் ஸ்பீக்கர், இங்கே போருங்க. டைட்டன் ஸ்பீக்கர் பயங்கரமா இருக்குங்க பார்க்கும் போதே. கையில ஒரு கன்னு மாதிரி கொடுத்துருக்கானுங்க, இது இதுக்கு எதுவும் பவர் எதுவும் இருக்குமோ? இருங்க பார்க்கலாம். ஏதாவது ஸ்டிபிடி டாய்லெட் வந்துச்சுன்னா சுட்டு பார்ப்போம் அந்த கண்ணை வச்சு. ஒன்று கூட நம்ம கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குதே. ஆ, இங்கே இருக்கு, கரெக்டாக அது மேலே சுடணும். ஆனால் அது ஆடிக்கிட்டே இருக்கு, அது எப்படி சுடுறது? அந்த பக்கத்தில் வந்துருச்சு. 1, 2, 3 வாங்கிக்கோ. எஸ் பவர் இருக்குங்க இதுக்கு, கண்ணு ஒர்க் ஆகுது. அந்த ஸ்டிபிடி டாய்லெட் கதையை முடிச்சாச்சு. இன்னுமே எத்தனை ஸ்டிபிடி டாய்லெட் வந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தே சுட்டு போட்டு 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 போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த டைட்டன் ஸ்பீக்கருக்கு வேற ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்களா? இந்த கண்ணை தவிர வேற எதுவும் இல்லை. பின்னாடி ஏதோ மலை மாதிரி எங்கப்போ இவ்வளோ பெரிய ஸ்டிபிடி டாய்லெட்டா? இன்னைக்கு இந்த ஸ்டிபிடி டாய்லெட் நம்ம கிட்ட இருக்க கண்ணை வச்சு சுட்டு தள்ள வேண்டிதான். எங்க அதுவே காண போயிருச்சே. சரி ஓகே, இங்கே ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் இருக்கு, ரெண்டு கதையும் முடிச்சாச்சு. நியூ ஃபார்ம் அன்லாக்டு, நமக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் ஆகிறதுக்கு அன்லாக் ஆயிருச்சு. ஆனால் இந்த டைட்டன் ஸ்பீக்கர் உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்கா. மேலே இருந்து பார்க்கும்போது ஸ்டிபிடி டாய்லெட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து ஈஸியாக கண்ணை வச்சு போட்டு தள்ளிடலாம். ஓ, இது என்னதுங்க, இங்கே போருங்க, ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு வருது ஸ்டிபிடி டாய்லெட். ரொம்ப சைஸுக்கு இருக்குது, மிலிட்ரி மேன் ஸ்டிபிடி டாய்லெட்டாட்டுக்கு. ஆனால் ஸ்டிபிடி டாய்லெட்டோட மண்டையை காணா, விக்கு மட்டும்தான் இருக்கு. டோப்ப மண்ட ஸ்டிபிடி டாய்லெட், என்கிட்ட இருக்க கண்ணை வச்சு உன் விக்கை தனியாக கழட்டுறேன் பார். இதோட பாதி பவரை குறைச்சா தெரியல. யாராவது பறந்து வருது, எங்க நிறைய ஸ்டிபிடி டாய்லெட் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டிபிடி டாய்லெட் படைங்களை கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டிபிடி டாய்லெட்டை கில் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுது, 10 கில் எடுக்கிறதுக்குள்ளே. இன்னைக்கு நம்ம கேமராமேனாக இருந்து ஜெயின் கேமராமேனாக அப்கிரேட் ஆகி, ஜெயின்ட் கேமராமேன்லேருந்து ஜெயின்ட் ஸ்பீக்கர் மேனாக அப்கிரேட் ஆகி, அதுலேருந்து டைட்டன் ஸ்பீக்கர் மேனாக அப்கிரேட் ஆகி,
அதுல இருந்து கடைசி டைட்டன் கேமராமேன் அப்கிரேட் ஆனோம். இதுல எனக்கு டைட்டன் கேமராமேனோட பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இதுல கேமராமேன் டீமா தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதுல ஸ்டிபிடி டாய்லெட் டீமும் இருக்கு. அது செலக்ட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எத்தனை லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த கேமராமேன் அப்கிரேட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தோன்னா பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க இதுல. ஓகே, ஸ்டிபிடி டாய்லெட் நியூ எபிசோட் நினைக்கிறேன். ஏன் எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க? இங்கே போருங்க, நம்ம விளையாண்ட எல்லா கேரக்டருமே இருக்கு. ஸ்பீக்கர் மேன்ல இருந்து எல்லாருமே இருக்கானுங்க. ஏன் பயந்து ஓடுறானுங்க? அங்க போருங்க, ஸ்டிபிடி டாய்லெட் டீம்ஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்டிபிடி டாய்லெட்டோட படங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் இருக்க இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேமராமேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டிபிடி டாய்லெட் அட்டாக் பண்ணி காலி பண்ணணும். இல்ல கேமராமேன் இருக்க இடத்துக்கு வந்து ஸ்டிபிடி டாய்லெட் மொத்தமா எல்லாருமே அழிச்சிருவாங்க. முன்ன இருந்த கேட்டை கூட உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் கேமராமேன் கதை முடிஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். அங்கேயிற பிறந்து வருது, தலைவர் வந்துட்டாரு. இங்கே போயிருக்க நம்ம கேமராமேனில் கடைசியாக ஒன்று அப்டேட் ஆனோம் பார்த்தீங்களா, டைட்டான் கேமராமேன். அந்த கேமராமேன் வந்து எல்லாத்தையும் குழந்தை கட்டிட்டாங்க. ஸ்டிபிடி டாய்லெட் எல்லாத்து கதையும் ஒருத்தனை ஒன் மேன் ஆர்மியாக கதையை முடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு ஸ்டிபிடி டாய்லெட் எழுந்திருச்சு, நெருப்பை கைக்கிக்கிட்டு இருக்கு. வேற மாதிரிங்க கதை முடிஞ்சிச்சு. ஸ்டிபிடி டாய்லெட்டோட கதை, ஒரே ஒரு டைட்டன் கேமராமேன் வந்து மொத்த ஸ்டிபிடி டாய்லெட் கதையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டான். உங்களுக்கு ஸ்டிபிடி டாய்லெட் பிடிக்குமா இல்லை கேமராமேன் ஸ்குவாட் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டிபிடி டாய்லெட் விசஸ் கேமராமேன் ஸ்குவாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.